ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் மேட்ச், அருமையான மேட்ச். இந்த ஃபன் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலோட பார்க்க போகிறோம். இந்த ஃபன் மேட்ச்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபன் மேட்ச்சில் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். இதோட ஃபுல் பார்ட் வேணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த வீடியோக்கு 10K லைக்ஸ் கொடுங்க. பிடிச்சிருந்தாலும் கொடுங்க, பிடிக்கலனா ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஒரு ஃபன் மேட்ச் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம், ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிவ் வே பற்றி பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதால நம்ம அந்த கடைசியில் சொல்லுவோம். 5 நிமிஷம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறேன். பிடிச்சிச்சின்னா பாருங்கள், கிவ் வேலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ் வீடியோ. இங்கிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ரெட்டர் சிட்டியில் போவோம். அந்த கூட்டத்தொட்டியில் ஆல்ரெடி WWEF அப்படின்ட்டு ஒரு WWEF நடந்துச்சு. அதே மாதிரி ஃபன் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸும் பாய்ஸையும் வச்சு ஒரு ஃபன் மேட்ச் நடத்தலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கிட்ட ஒரு கிரானைட், பாய்ஸ் கிட்ட ஒரு கிரானைட் கொடுத்து பிக் பாஸில் ஓட முடியாது ஓடிய முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தொடையில் ஒரு கேர்ள்ஸ் கும்பலையும் அந்த கூட்டத்தொடையில் பாய்ஸ் கும்பலையும் போட்டு விட்ருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலையுமே அடிச்சு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கும்பல் என்ன பண்ண ஒருத்தன் அது என்ன பண்ணுறாங்க கடைசியில் நீங்களே பாருங்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது. நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடிச்சா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நடுவில் நிறைய சாங்ஸ்லாம் வரும், அது சாங்ஸ்லாம் பிடிச்சிருச்சுன்னா இந்தமாரி சாங்ஸ் போட சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்து சாங்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைனாக கசகசன் நிற்கிறானுங்க. இவனுங்கிட்ட ஒரு கன்று எடுத்து ஒரு சுடு சுட்டை தான் ஒழுங்காக நிற்பானுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு பிக் பாஸ் ஜிகி ஜிகி பிக் பாஸ் இருக்குங்களா அந்த மாதிரி லைனாக நிற்க வச்சிடலாம். இந்த பாய்ஸ் பசங்க தான் அடங்க மாட்டுறானுங்க. டாய் பசங்களா இங்கே வாங்கடா, பர் பொண்ணுங்க எவ்வளோ அழகாக லைனில் நின்றுட்டு இருக்குது, இதை வரம் இருங்க. இவங்க வந்து இங்கேருந்து பார்க்கும் ஒரு வியூ பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது. ஆஹா பொண்ணுங்க தான் அழகாக லைனில் நின்றுட்டு இருக்குதுங்க, பசங்க ஒழுங்காகவே நின்றுட்டு இருக்கல, சரிப்பட்டு வராது, இரு கிட்ட போனால் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகே வந்தாச்சு. பசங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்துடுங்கடா. டே செல்லக்குட்டிஸ் இங்கே வாங்க, எல்லாம் இந்த லைனில் வந்துடுங்க. அவங்க டே தம்பி யாரும் அவன் உட்காந்துருக்குது டாமிட்டு, இங்கே வாங்க இங்கே வாங்க. இப்போ இந்த பொண்ணுங்களாம் எவ்வளோ அழகாக லைனில் நின்றுட்டுருக்குது, டான்ஸ் ஆடினிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த லைனில் இல்லைடா, இங்கே வாங்க இந்த பக்கம் வந்துடுங்க. அந்த வேறு டாமிட் யாரும் அவன் டான்ஸ் ஆடினே இருக்கிறது, ப்ளூ சட்டா பச்சை சட்டையா அது, ப்ளூவாக பச்சை என்ன கண்ணு கலர் அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். டேய் உட்காராதீங்கடா, ஏன் தெரியலடா, ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோக்கு போஸ் கொடுங்கடா, இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். வாங்க எல்லாம் வாங்க, பொண்ணுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக நிற்குது, எல்லாம் இந்த லைனில் நில்லுங்க. வாங்க வெள்ளை கலர் கூட்டு இருக்கல, இந்த இடத்துல நான் கூட்டு போடுறேன் பாருங்க, இந்த இடத்துல இருந்துங்க. சீக்கிரம் உடைய செல்ல குடிஸ் சீக்கிரம் வாங்க 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 வாங்க. டேய் ப்ளூ கலர் சட்டா பண்ணினா என்ன பண்ணிங்கிற நீ அங்கே? ஓகே இவனுக்கெல்லாம் பாட்டு போட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாட்டை போட்டு விடுவோம். ஓகே போட்டாச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கிரானைட்டை கொடுத்து அந்த கிரானைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு குட்டத்தொட்டியில் போங்கடா, பொண்ணு ஜெயிக்குதா பையன் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். யார் போ பாய்ஸா கேர்ள்ஸா டக்குன்னு சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்கள், டக்குன்னு கெஸ் பண்ணுங்கள், சீக்கிரம் கெஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யார் லான்ஸ் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்க்கலாம். அந்த ஒரு பொண்ணு அப்படியே ஓடிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கரெக்டாக நிற்கிறானுங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஒரு பாம்பு கொடுத்தேன். ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணானுங்க, என்ன பால் வேலை பார்த்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். கடைசியில் முடியும் போது செமையாக இருந்தது. இந்த பொண்ணு ஒரு பாம்பு கொடுக்குறேன்ட்டு என்ன போட்டு குத்து குத்து குத்துட்டு, டாய் பொண்ணு நிறைய என்ன கொண்ணுறுப்பி அடி அடப்பாவீங்களா, இந்த வர பாம்பு எடுத்தாச்சு. ஓகே வராயிரு, ஆள் ரெண்டு பாம்பு இருக்குது, ஆளுக்கு ஒரு பாம்பு இருந்தா இங்கே வாங்க. யார் இந்த உங்கள் லீடர் யார் ஃபஸ்ட்டு, உங்கள் பொண்ணுங்களுக்கு லீடர் வாங்க ஃபஸ்ட்டு. நம்ம வந்து பொண்ணுங்களுக்கு லீடர் யாரோ அவங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் கொடுத்துடலாம். பொண்ணா ஒரு கிராண்ட் எடுத்து திரும்போ, பசங்களா ஒரு கிராண்ட் எடுத்துங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக கிராண்ட் கொடுத்தாச்சு. டேய் வந்து எடுத்துன்னு போங்கடா, டேய் பொண்ணு இவ்வளோ கடை இவன் எடுத்தாலாம் அந்த பாம்பு பாருங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களாம் எல்லாம் என் பின்னாடி வாங்க, பசங்களாம் எல்லாம் என் பின்னாடி ஜம்ப் பண்ணி இது உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க. அதே பொண்ணு இல்லைடா, பசங்க தான் பசங்க தான் வரணும், இந்த பொண்ணு ஏன் வருது வெளியே போ. டாமிட் ஓகே இந்த பொண்ணுக்கு குதிக்கி தெரில. ஓகே அந்த பொண்ணுங்களாம் அந்த கூட்டத்தொட்டியில் இருங்க, சீக்கிரம் வாங்க எல்லாம் முடியுங்க, எல்லாம் அந்த கூட்டத்தொட்டியில் வாங்க. பாம்பு போடுறவன் எங்கே இருக்கான்? ஓகே இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்த பாம்பு இந்த கூட்டத்தில் ஏறினோம், இங்கேருந்த பாம்பு அங்கே போனோம். பாம்பு மழையை பொழியினோம், யார் வின் பண்ணுறா அப்படின்றத பார்க்கணும். சீக்கிரம் உங்களோட பாம்பு மழையை பொழியுங்கள், சீக்கிரம் பொழியுங்கள் கைஸ் பொழியுங்கள். 3, 2, 1 பொழியுங்கள். ஓகே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. யார் வீண், ஐயோ பசங்கிட்ட பாம்பு போடுறோம் கீழே தான் நிற்கிறான். அட்டை டேய் யாரா இங்கேருந்து தொக்கியே குதிச்சிட்டான் பாம்பு போடுறத பார்த்துட்டு. அட்டா பாவீங்களா, பொண்ணுங்கிட்ட பாம்பு போடுங்கன்னா பசங்க எல்லாம் செத்து போயிட்டீங்க. இந்த ஒருத்தருக்கு டே கீழே உள்ள போடா உள்ள போடா, ரே ஓட முடியாது.
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க எல்லாமே பசங்களை சாவடிச்சுட்டுங்க. இந்த பசங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாம்பு போடுறவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிடக்கிறான். டேமிட், ஏ இங்கேருந்து பாம்பு போட்டுன்னுக்குற, உனக்கு பாம்பு போட்டு அங்கே போட சொன்னால் இங்கே நின்று பாம்பு போட்டுனுக்குற, டேமிட், கால் வைக்கிறடலாம் கண்ணி வடி வச்சா என்னடா பண்ணுறது, இடையே என்னை வந்து காப்பாற்றுக்கடா. ஒரு ஒரு ஃபன் மேட்ச்லேயும் பிவிஎஸ் எதாவது பண்ணி விட்டுறானுங்க. காப்பாற்றுங்கப்பா. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். எல்லாருமே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1500 சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் 10K லைக்ஸ் கொடுங்க. நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிவ்வே பற்றி பேச போகிறோம். கிவ்வே என்னடா கிவ்வே கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ என்ன கிவ்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீமோ டிவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து 6:30 வந்து 3 கஸ்டம் ஓப்பன் ஆகும். 3 கஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா பூயா அடிக்கிற ஒரு ஒரு ஆளுமே ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா top 3 வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். டைமண்ட்ஸ் எப்படி, எவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட்ஸ், செகண்ட் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட், தேர்ட் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 டைமண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். எவ்ரிடே 6:30 வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் ஓப்பன் ஆகும். 4:00 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் அங்கே ரேங்க்டு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். அங்கே லைவில் நீங்கள் கலந்துக்கிட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 48 கஸ்டம் ரூம் ஓப்பன் பண்ணப்படும். ஒரு நாளைக்கு 3 கஸ்டம் ரூம் மாதிரி, அதுமாதிரி 48 கஸ்டம் ரூமும், ஒரு ஒரு நாளைக்கு பூய் அடிக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலக்ட் ஆகிடுவீங்க. அந்த ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா top 3 அந்த ஃபைனல் செலக்ட் ஆகிற 48 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா top 3. நீங்கள் வந்து எத்தனை மேட்ச்னாலும் நீங்கள் விளையாடலாம். 48 மேட்ச்லையுமே நீங்கள் வந்து பூயா அடிச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் விளையாட தேவையில்ல. ஒரு தாட்டி பூயா அடிச்சாலே போதும், உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நாங்கள் வந்து சேர்த்து விட்டுருவோம். நீமோ டிவி ஆப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு பிவிஎஸ் கேமிங் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிவிஎஸ் கேமிங் அப்படின்ற ஒரு இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிவிஎஸ் கேமிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இது இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிவ்வே ஒன்று காத்துட்ருக்கு. 15ஆம் தேதி மறந்துடாதீங்க கைஸ், 15ஆம் தேதி சண்டே எத்தனை மணிக்கு அப்படின்ட்டு அந்த கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த மணிக்கு வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 350 டைமண்ட் கேரண்டியாக கிடைக்கும். நிறைய கிவ்வேஸ், நிறைய கிஃப்ட் கார்டு, நிறைய டைமண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். 15ஆம் தேதி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000, செகண்ட் ப்ரைஸ்க்கு 500, தேர்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 250 டைமண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு top 5, top 10 வரைக்கும் அது எப்படி அப்படின்றது வந்து நான் வந்து ஃபைனல் செலக்ட் ஆகிற ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன். 50 டைமண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுறேன். டோட்டலாக வந்து 2000 டைமண்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் கிவ்வேஸ். ஸோ நீங்கள் ஒன்றும் நீமோ டிவி ஆப்பை ஒன்றும் டவுன்லோட் பண்ணி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஒன்றும் ஃபாலோ பண்ண, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதும். அதில் லைவ் ரேங்க்டு மேட்ச் நடக்கும். ஒரு நாளைக்கு பட்ட கேட்டதாட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஹவர்க்கு மேலே வந்து லைவ் மேட்ச் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கஸ்டமரும் டெய்லியுமே ஓப்பன் ஆகும். 6:30 கன்ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். 6:00 6:30 எப்போன்னு தெரியல. நீங்கள் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக போயிட்டு இப்போவே டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க கைஸ். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட திறமையை காட்டுங்க. பிவிஎஸ் கேமிங்கில் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட திறமையை வெளியே கொண்டு வாங்க கைஸ், சீக்கிரமாக வெளியே கொண்டு வாங்க. நம்ம அடித்து தூக்கும், தும்சம் பண்ணுவோம். கிவ்வில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 48 கஸ்டம் மேட்ச்சு வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, சீக்கிரமாக பேசிடலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா வீடியோ போட முடியலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பயும் நம்ம வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீடியோவும் நீங்கள் வந்து வேறு லெவலில் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, அதே அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. மேலும் மேலும் நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கிவ்வே பற்றி தெரியல அப்படின்னு வச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளோட நிமா டிவியை பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. 6:30 டெய்லியுமே நடக்கும் மேட்ச்சு, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே கைஸ், பை பை, சீ யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் வந்து புது வீடியோட சந்திக்கிறேன். பை கைஸ். என்ன தம்பி சோமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா செய்யும். இந்த இடம் ஓகேடா? அது நெஞ்சு, இது அது வயிறு, இங்க அது கொஞ்சம் தள்ளி, இங்க அடிச்சுக்காப்பு. நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? கரெக்டா பத்த வச்சனா? தேங்க்யூ. அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா? என்ன சின்ன பிரதமா இருக்கு, யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கேட்டிருக்க? 10 பைசா கிடையாது, போடா. அப்ப என் நெருப்ப கொடு. நெருப்ப குடுக்கவா? என்னடா தேடுற? இல்ல, இன்னொரு அயன் பாக்ஸ் காணாமே பாஸ். இன்னொரு அயன் பாக்ஸ்? இங்க பாருங்க,
ஓட்ட ரெண்டு இருக்கு, அயன் பாக்ஸ் ஒண்ணுதானே இருக்கு, இன்னொன்னு இருக்க பாருங்க கட்டி கடியில வச்சிருக்கீங்க பாருங்க.